Hello friends, welcome to our channel. Everything will change. Naan ungal Anitha. Friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ சூப்பரான கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் பால்ஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். கிறிஸ்மஸ் ட்ரீலலாம் நம்ம அழகழகா தொங்க விடுறதுக்காக இந்த மாதிரி பால்ஸ் நம்ம வீட்லயே செஞ்சுக்கலாம், கடையில வாங்க தேவையில்லை. இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எவ்ரிதிங் வில் சேஞ்ச் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஆல்ரெடி நான் கிறிஸ்மஸ் டெக்கரேஷனுக்காக சாண்டா கிளாஸ் அண்ட் ஸ்டார் வந்து பர்ஃபெக்டா எப்படி செய்யறதுன்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னோட கிராஃப்ட் வீடியோஸ்ல செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி டெக்கரேஷன்ஸ் பால்ஸ் செய்கிறதுக்காக நான் டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ சைஸுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கலாம். எடுத்த பிறகு நம்ம இதே மாதிரி தண்ணியில் ஒரு கொஞ்சம் டைம் ஊற வச்சிடலாம். உங்களுக்கே தெரியும், டிஷ்யூ பேப்பர் வந்து நம்மளுக்கு சீக்கிரமாகவே நல்லா ஊறிடும். டிஷ்யூ பேப்பரில் மட்டும் இல்லை, நியூஸ் பேப்பர்லேயும் இந்த பால்ஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். டிஷ்யூ பேப்பர் தான் வேணும்னு அவசியம் இல்லை. குட்டி பிள்ளைங்கக்கிட்ட டிஷ்யூ பேப்பர் இருக்காது, அவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ பாருங்க நல்லா ஊறி இருக்கு. இப்போ நம்ம இதை கையில் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். கையில் பிழிஞ்ச பிறகு அப்படியே ரவுண்ட் பண்ணால் ரவுண்டு வராது, அதனால லைட்டாக தண்ணியில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியில் லைட்டாக முக்கி முக்கி எடுத்த பிறகு இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சிட்டேன்னா சூப்பரான பால்ஸ் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். அதுக்கு பிறகு கையில் நல்லா பிழிஞ்சு அதோடய தண்ணி ஃபுல்லாக வந்து பிழிஞ்சிடுங்க. சூப்பரான பால்ஸ் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். அது ரொம்ப ட்ரையாகவும் பிழியக்கூடாது, தண்ணியில் டிப் பண்ணி தான் பிழியணும். இப்போ நான் நல்லா பிழிஞ்சு எடுத்துருக்கேன், பாருங்கள் சூப்பராக பால் ரெடியாக இருக்குது. இதில் வந்து ஃபெவிகோல் அப்ளை பண்ணி நான் இன்னொரு டைம் வந்து நல்லா ரவுண்ட் ஷேப் பண்ணி எடுக்க போகிறேன். அவ்வளோதான், சூப்பரான ரவுண்டான பால்ஸ் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். உங்களுக்கு அந்த ரவுண்டு ஷேப் வந்து எங்கேயுமே கீரல் இல்லாமல் ரவுண்டு ஷேப் எப்போ கிடைக்குதோ அது வரைக்கும் நீங்கள் இதை கையில் நல்லா பிழிஞ்சு ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் செகண்ட் டைம் ஃபெவிகோல் அப்ளை பண்ணுறேன். இது எதுக்குன்னா நம்ம இதில் ஜிகினா வந்து அப்ளை பண்ணுறதுக்காக தான். இப்போ நான் என் கையில் கோல்டு கலர் பவுடர் இருக்குது. கோல்டு கலர் பவுடர் வச்சு நான் இது ஃபுல்லாக கோல்டன் பால்ஸ் மாதிரி செஞ்செடுக்க போகிறேன். பாருங்கள் அழகான சூப்பரான கோல்டு பால்ஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிருக்கு. இது ஒரு ஓரத்தில் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு நியூஸ் பேப்பரில் வந்து எப்படி வந்து இந்த மாதிரி பால்ஸ் செய்கிறதுன்னு சொல்லி காமிக்கிறேன். டிஷ்யூ பேப்பர் இல்லாத குட்டி பிள்ளைங்க இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் ட்ரை பண்ணுங்கள். நியூஸ் பேப்பர்லன்னா கூட பரவாயில்ல, பழைய நோட்ஸ் புக்கோட பேப்பர்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி பேப்பர்ஸில் கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி தான் நம்ம டிஷ்யூ பேப்பரில் எந்த மாதிரி பண்ணோமோ அதே மாதிரி தான் ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கோங்க. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது டிஷ்யூ பேப்பரோட பால்ஸ் தான், அதுதான் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக நம்மளுக்கு சீக்கிரமாகவே ரவுண்ட் வந்துடுது. நியூஸ் பேப்பர்னால் இன்னும் கொஞ்சம் டைம் ஊற வச்சுடுங்க. நம்ம டிஷ்யூ பேப்பரில் எந்த மாதிரி செஞ்சோமோ அதே மாதிரி தான் இதிலே வந்து அதே மாதிரி ஃபெவிகோல் அப்ளை பண்ணி நல்லா ரவுண்ட் ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம வீட்டிலே வந்து கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு பால்ஸ் ரெடி பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பால்ஸ் வந்து நம்ம டெக்கரேட் பண்ண பிறகு நம்ம தொங்க விடணும் இல்லையா, அதுக்காக நம்ம ரெடி பண்ணணும். இப்போ பாருங்கள் நான் கோல்டு கலர் பவுடரில் வந்து நான் உங்களுக்கு டிப் பண்ணி காமிக்கிறேன். சூப்பரான கோல்டு பால் நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து டிஷ்யூ பாலோட இன்னும் ரெண்டு பவுலில் வந்து நான் கிளிட்டரிங் பவுடர் வந்து ஆட் பண்ண போகிறேன். இதே மாதிரி கிளிட்டரிங் பவுடர் இருக்கிறவங்க கிளிட்டரிங் பவுடரில் பண்ணுங்கள். இல்லை உங்கள்கிட்ட இந்த மாதிரி பவுடர் எதுவுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் பெயிண்டில் கூட பெயிண்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். பெயிண்ட் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் க்ரீன் கலர் கிளிட்டரிங் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஜிகினை ஆட் பண்ணி இதே மாதிரி ரவுண்ட் பண்ணி எடுக்க போகிறேன். பாருங்கள் சூப்பரான 3 பால்ஸ் நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம அதை மாட்டி விடணும் இல்லையா, அதுக்காக வந்து நம்ம டெக்கரேட் பண்ண போகிறேன். டெக்கரேட் பண்ணுறதுக்காக இதே மாதிரி ஒரு பேப்பரை வந்து ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்த பிறகு அதை ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி வந்துடும். இதை வந்து நெக்ஸ்ட்டு வந்து கிளிட்டரிங் த்ரெட் எடுத்துருக்கேன். நீங்கள் கிட்ட நார்மல் த்ரெட் இருந்தால் கூட பரவாயில்ல, அது கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அதோட ஓரத்தில் வந்து ரெண்டு நூலையும் சேர்த்து கட்டின பிறகு கம்மை தேய்ச்சி இதே மாதிரி பேப்பரில் வச்சு அதை ரவுண்ட் பண்ணி எடுக்க போகிறேன். நான் வீடியோவில் எப்படி காமிக்கிறோமோ அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. இது எதுக்குன்னு உங்களுக்கு நான் இப்போ காமிக்கும்போது புரியும். நம்ம இந்த பால்ஸோட மேலே வந்து ஒரு ஷேப் வரும் இல்லையா, அதை வந்து தொங்க விடுறதுக்காக ஒரு ஷேப் பண்ணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இதே மாதிரி அந்த பேப்பரை கம்மை தேய்ச்சி ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கம்மு தேய்க்காமலே ரொம்ப ஈஸியாக வந்து இந்த பேப்பரை எப்படி வந்து செய்கிறதுன்னு சொல்லி நான் இன்னொன்று ஐடியா கூட நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். அந்த டிப்ஸும் நீங்கள்
ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. இதுலேயும் கம்மு தேய்ச்ச பிறகு நான் அந்த கோல்டு கலர்லேயே நான் இதை டிப் பண்ணி எடுக்க போகிறேன். பவுடர், கிளிட்டரிங் பவுடர், கோல்டு கலர் பவுடரெல்லாம் இல்லாதவங்க வருத்தப்பட வேணாம் குட்டி பிள்ளைங்க, நீங்கள் இதை பெயிண்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாம், சூப்பராக ரெடி ஆகிடும். ஃபஸ்ட்டு வந்து கம்மு தேய்ச்சி ஆற விட்ட பிறகு பெயிண்ட்டை வந்து பெயிண்டில் வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ பாருங்கள் நம்ம அந்த இதில் ஓரத்தில் வந்து கம்மு தேய்ச்ச பிறகு இது பால்ஸில் வந்து நம்ம ஒட்டின பிறகு நம்ம இதை ட்ரை பண்ணி வைக்க போகிறோம். பாருங்கள் சூப்பரான கோல்டு கலர் பால் நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. கடையில் வாங்குகிற மாதிரியே சூப்பராக ரெடியாக இருக்குது. பாருங்கள் கொஞ்சம் டைம் கையிலே வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா அது சீக்கிரமாகவே ஒட்டிடும். அது ட்ரை பண்ணுற வரைக்கும் நான் நெக்ஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு ஒரு டிப் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, இதே மாதிரி பேப்பர் ரவுண்ட் பண்ண பிறகு நம்மளோட அட்கசிவ் டேப் இருக்குது இல்லையா, வாஷி டேப், அந்த டேப் வச்சு ஒட்டினா கூட இது சீக்கிரமாக ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். பாருங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுதான் என்னோட செகண்ட் டிப்ஸ். இதுலேயும் இதே மாதிரி கம்மு தேய்ச்ச பிறகு நம்ம இதில் ஒட்டிடலாம். இது நல்லா ஒட்டின பிறகு நீங்கள் ட்ரை பண்ண வச்ச பிறகு தான் நீங்கள் மாட்டி விடணும். வெயிலில் நல்லா காய வச்சுட்டேன்னா சூப்பராக நம்மளுக்கு இது ரெடி ஆகிடும். செகண்ட் அதே மாதிரி நான் வந்து ஒயிட் கலர் கிளிட்டரிங் பேப்பரில் தான் செஞ்சுருக்கேன். தேய்ச்சி கம்ம தேய்ச்ச பிறகு பால்ஸ் மேலே ஒட்டியிருக்கேன். இது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள் சூப்பரான 3 பால்ஸ் நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ இது நல்லா ட்ரையாக இருக்குது, நான் மாட்டியிருக்கேன் பாருங்கள். சூப்பராக நம்ம இதை டெக்கரேட் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எவ்ரித்திங் வில் சேஞ்ச் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டோன்ட் வேஸ்ட் வாட்டர். தேங்க்யூ. டேக் கேர். ஹாப்பி கிறிஸ்மஸ் ஆல் ஆஃப் யூ.